So next question is question number 16, part 310. இதுல வந்து we are integrating, அப்ப இதுல integral போட்டு இதுல என்ன போட்டுறோம், dx வந்து போட்டுறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா we are rationalizing the denominator. Rationalizing the denominator. Denominator நம்ம rationalize பண்ணோம். அப்படின்னா என்ன, இங்க மைனஸ் வந்து என்ன பண்ணுவோம், பிளஸ் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பர். அதாவது இப்போ தட் மீன்ஸ் நீங்கள் ஒன் பை ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ தென் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எழுதிட்டு இன்ட்டு போட்டு இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை இடத்துல எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்படி எழுதிட்டு இது இந்த ரெண்டு கம்பேர் பண்ணால் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. இடத்துல மறக்காமல் என்ன போடணும், டிஎக்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை இதை நம்ம ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டோம்னா என்ன வரும், எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஸ்கொயர் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிடும் இல்லையா. தட் நம்ம டிஎக்ஸ் மட்டும் மறக்காம எழுதும். ஸோ இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ தென் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒன்று எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்னொன்று எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை இங்கே மீதி என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்காரு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு, த்ரீ பிளஸ் ஃபோர் செவன் இல்லையா. ஸோ இதில் செவன் வந்து வெளியில் கொண்டது. ஸோ ஒன் பை செவன் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீயை எக்ஸ் பிளஸ் த்ரீ பவர் ஆஃப் தென் இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபோர் பவர் ஆஃப் தென் டி எஸ். இப்போ வி நோ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎஸ் ஃபார்முலா டி ரிமெம்பர் இதோட இதோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை n plus 1. So in this way you are writing here 1 by 7 then I'm going to write down x plus 3 in the plus half plus 1 by half plus 1 and then the problem in the plus 4 today x minus 4 this will be the half plus 1 by half plus 1. So this is equal to the final equation 1 by 7 here x plus 3 this is 3 by 2 this one 3 by 2 then x minus 4 3 by 2 here also 3 by 2 but 3 by 2 common is the variable. So 1 by 7 that is 3 by 2 this you write as this. Then plus x minus 4 3 by 2. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் எழுதும் இல்லையா, அதில் இந்த இடத்துல நோ நீட் பிகாஸ் எக்ஸோட இன்னர் ஃபங்க்ஷன் டிஃபரன்சியேட் பண்ண என்ன வரும், 1 வரும், 3 வந்து 0 ஆயிடும், 3 பிகாஸ் 0 கான்ஸ்டன்ட் என்ன ஆயிடும் 0, எக்ஸ் வந்து 1. ஸோ நோ நீட் டு ரைட், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த 2 எங்கே போயிடும், நியூமரேட்டர் போயிடும். So 2 by 21, then this you are ready. 3 by 2, then x minus 4, 3 by 2, that let us know, plus 3. So the beginning day, the answer will be the plus 3 will be ready. So answer for this. So this one is correct. So the sum LMA pathina, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அப்புறம் வந்து நாட் ஸோ டிஃபிகல்ட். எனக்கு வரக்கூடிய ரெண்டு மூணு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.